எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜி ஒரு மாதிரி படு வேகமாக கோபமாக ஒரு ஒரு புயல் என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, தென்றல் புயலானது அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சூப்பராக பல விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க வந்து நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே தீருவேன்னு சொல்லிட்டு கதிர்கிட்டையும் சொல்லியாச்சு, கோமதிக்கிட்டையும் சொல்லியாச்சு, கோமதியை வந்து பாண்டியன்கிட்ட பேச சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவான விஷயங்களாக வந்து நமக்கு பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இந்த கதாபாத்திரம் யூஸ்வலாக இருக்க சீரியல் கதாபாத்திரங்களை விட நல்லா இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியமான காரணம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக தங்கமயிலுக்கு இப்போ ஒரு மாதிரி இந்த ரெட்டை குதிரை சவாரிங்கிறது என்றைக்குமே டேஞ்சருங்குவாங்கள அந்த மாதிரி பொய்கள் பல சொல்லி இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் பிரித்து விட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழணும்னு ஆசையாகவும் இருக்குது. இதுக்கு நடுவில் ஆனால் அவங்க பொய்யையும் காப்பாற்றி ஆகணும், அதனால் வந்து இப்போ டியூஷன் எடுக்க போகிறேன்னு ராஜி சொன்னால் இவங்க வந்து மாட்டிப்பாங்களோன்னு இவங்களுக்கு ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா வந்து இவங்கள ஏதாவது எடுக்க சொல்லி இவங்கள ஏதாவது பேசணும்னா இவங்க ஒன்றுத்தையும் படிக்கலையே, ஆனால் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் எம்ஏ இங்கிலீஷ் வேறு பேசியிருக்கவேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் ஒரு மாதிரி குழப்பமான ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு அதான் உண்மையை சொன்னாமே எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, பொய் சொன்னவன் தான் எல்லாத்துக்கும் மாட்டி முழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒரு விஷயமாக ஓடிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் கதிர் ஒரு 10,000 ரூபா பணத்தை எடுத்த கதையை மெதுமெதுவாக கணக்கு பார்க்கணும் சொல்லி பாண்டியன் பேசிட்டு இருக்காரு. மாச கடைசியில பேங்க்ல போய் இந்த பாஸ்புக் கொடுத்து இப்பெல்லாம் வந்து யாருங்க பாஸ்புக் எல்லாம் வந்து கொடுத்து என்ட்ரி வாங்குறா அப்படின்னு கேட்டா அது வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங், ஃபோன் பேங்கிங் அப்படின்னு எல்லாரும் எல்லாமே வந்து இமெயிலுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தாலும் கூட பல பேர் போய் பாஸ்புக்கில் வந்து என்ட்ரி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து என்ட்ரி வாங்கும் பொழுது 10,000 ரூபா காசு ஃபோன்லேருந்து போயிருங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சார் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக கதிர் தான் அப்படின்னு அந்த நாளை வச்சே கண்டுபிடிச்சி எல்லார் முன்னாடியும் பலார் பலார் பலார்னு விட்டு வெளில போடா அயோக்கிய ராசுக்கள்னு சொல்லிட்டு சொல்ல போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. ஏன்னா அதுதான் அடுத்து வரக்கூடிய பெரிய திருப்பமாக இருக்க போகுது. அந்த திருப்பத்துக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதான் கதையில் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. மீனா எல்லாரும் முன்னாடியும் வந்து தங்கமையில் கோத்து விட்ருவாங்களா, இல்லை அண்ணனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து இந்த விஷயத்தை மறைச்சு மூடி மறைச்சு மீனாவையும் சொல்ல விடாமல் இருந்து மீனாட்டிருந்து ராஜி தெரிஞ்சுட்டு ராஜி எல்லாரும் மடியும் போட்டு உடப்பாங்களாங்கிறத பார்க்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, தங்கமயில் மாட்டணுமா வேணாமா, உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.